ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பூர்ணம் கொழுக்கட்டை. இந்த பூர்ணம் கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு பிரசாதம். இந்த பூர்ணம் கொழுக்கட்டையோட வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அரிசி மாவு உப்பு கலந்த சுவையோடையும் உள்ளே இருக்கக்கூடிய பூர்ணம் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாகவும் இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது பண்டிகை நாட்களில் மட்டும் இல்லைங்க, இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் செய்யலாம், அண்ட் ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியாகவும் செய்யலாம். அண்ட் எந்த பூர்ணம் கொழுக்கட்டையை நீங்கள் வீட்டில் செஞ்சு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கடவுளுக்கு படைச்சிட்டு அவருடைய ஆசீர்வாதங்களை பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஸோ வாங்க, இந்த பூர்ணம் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிற அந்த பூர்ணத்தை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதும் ஒரு கப் நல்லா துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நாம் இந்த தேங்காய்க்கு பதிலாக எள்ளையும் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு வெள்ளத்தோடு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலையும் பொடி பண்ணிவிட்டு வெள்ளத்தோடு சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்ல நெய்யில் வறுபட்டதும் அரை கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். நாம் எடுத்த ஒரு கப் தேங்காய்க்கு அரை கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். இந்த வெள்ளத்தை நான் ஏற்கனவே யூஸ் பண்ணேன், மண் தூசி எதுவுமே இல்லை, அதனால் நான் அப்படியே சேர்த்தேன். ஒருவேளை நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. வெள்ளம் நல்லா கரைஞ்சி தேங்காயோடு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நம்முடைய பூர்ணம் ரெடியாகிடுச்சு. அடுத்து நம்ம கொழுக்கட்டைக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கப் கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். இந்த கொழுக்கட்டை மாவு ஏற்கனவே என்னுடைய சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நான் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பாருங்கள். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா தலை தலன்னு கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடு லைட்டாக குறைஞ்ச உடனே கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை கப் தண்ணி பிடிச்சிருக்கு. நல்லா இந்தளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும். மாவு காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு நூல் துணியை தண்ணியில் நனைச்சி இது மேலே போட்டு வச்சுக்கோங்க. இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். நல்லா உருண்டியாக செஞ்சுட்டு உளுங்கையில் வச்சு ஒரு தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த உளுங்கையிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா ஓரங்களை எல்லாம் அழுத்திக்கிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி செய்யும்போது ஒரு கிண்ணம் ஷேப் வரும். இதுக்கு நடுவில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற பூர்ணத்தை வச்சுக்கோங்க. பூர்ணத்தை வச்சதுக்கப்புறமா இந்த மேல் எட்ஜஸ் எல்லாம் நல்லா கவர் பண்ணிவிட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு ஷேப் பண்ணிக்கோங்க. அடுத்து நாம் கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்காக ஃபஸ்ட் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இட்லி தட்டு வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டையை வச்சிடலாம். அடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தை மூடிடலாம். மிதமான சூட்டில் ஒரு 13-15 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணனே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் தெரியும், நீங்கள் அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் உடனே பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.